தாலாட்டு தம்பிக்கு ஒரு பாட்டு என் தம்பிக்கு எந்த குறையும் வராம அவ சந்தோஷமா தீர்க்காயுசா இருக்கிறான் அம்மா தாயே எனக்கு மட்டுமே வேண்டிட்டு இருக்கிற எங்க அக்கா எப்போதும் சந்தோஷமா வாழணும் இந்த அக்காவை விட்டு என்னைக்குமே பிரியாம இந்த தம்பியும் வாழணும் என்னையா காணாத கண்ட மாதிரி மடுவையா பாத்துட்டு இருக்க ஒரு விசேஷம் பாத்தியா மாடு முன்னால சாப்பிடுது பின்னால பால் கொடுக்குது நாமளும் முன்னாலதான் சாப்பிடுறோம் சும்மா பேசிட்டே இருக்காத நான் பால் கறந்துட்டு நானும் சேர்ந்து கறக்கட்டுமா ரெண்டு பேரும் சேர்ந்து கறந்தா வத்திரும் வத்தி போற மடுவாது கறக்க கறக்க உற காமதேனு வாச்ச சரி சரி வீணா பேசிக்கிட்டு இருக்காம கறந்த பால் அப்படியே காய்ச்சி அதுல பணங்கள் கண்டும் பேரிச்சம்பளம் போட்டு கொண்டு வா எதுக்கு குழந்தை பிறக்கணுமே அதுக்கு அதுக்குதான் நான் விரதம் இருக்கனே அப்ப நான் என்ன பண்றது நீங்க தனியா விரதம் இருங்க நான் தனியா விரதம் இருந்து இவ தனியா விரதம் இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும் ஐயோ கல்லுங்கல்லும் மோதனாத்தானே நெருப்பு வரும் இவ தனியா நெருப்பு உண்டாக்க பாக்குறாளே எப்படி எவ்வளவு நிலமும் நம்மளுக்கு சொந்தமா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லக்கா நாம எல்லாம் உரிமை கொண்டாடுறதுக்காக பிறக்கலடா உழைச்சி பிழைக்கிறதுக்காகத்தான் பிறந்திருக்கோம் நானா பார்த்து உங்களுக்கு சொல்றதுனால தான் உங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குது இல்லனா பட்னியா கிடக்க வேண்டியதான் என்னைக்கு நீ என்ன கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சியோ இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல போடா போடா உன்ன மாதிரி பொறுக்கிட்ட நானும் வேலை பார்க்க என்ன கிடைக்க வேடிக்கை பாக்குறீங்க குனிஞ்சு வேலை செய்யுங்க குனியடி தெலு 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 அதுக்காக கோவப்பட்டு சண்டை பிடிச்சா நஷ்டம் அவங்களுக்கு இல்ல நமக்கு தான் அதை தெரிஞ்சுக்க அதுக்காக அந்த பையன் உன்னே முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான் என்ன சும்மா இருக்க சொல்றியா ஏன் அருவாளை எடுத்துட்டு போய் அவங்களை சீவிப்பட போடா போக்கத்தவன அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ எங்க எல்லாம் போய் வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல வேலை செய்யாம உட்காந்து சாப்பிடுற மாதிரியா நம்ம ஐயனும் ஆத்தாலும் நம்மளை விட்டுட்டு போயிருக்காக நம்மள மாதிரி அண்ணாடங்காச்சிங்க இருக்கலாம் ரோசப்பட்டா நம்ம வீட்டுல அடுப்பும் எரியாது நம்ம வயிறும் நிறையாது சரி சரி அதை விட சாப்பிடுப்பா காலையிலிருந்து உன் வயிறு காஞ்சி கிடக்கும் சாப்பிடு
எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒண்ணும் பசிக்கல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, பசி தாங்காத பயலாச்சே. இத பாரு, இப்ப நீ சாப்பிடல நானும் சாப்பிட மாட்டேன். ஆமா, என்ன குழம்புக்க வச்சிருக்க? அப்படி மணக்கிறது தெரியல, நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிடு. வராதும் என்ன அங்கே வேடிக்கை பாக்குறீங்க? உங்களுடைய வேலைக்கு ஒண்ணு என்ன பாயிண்ட் பாயா? இதுக்கு போய் மூஞ்ச உம்மன் வச்சுட்டு இருக்க, நீ வீட்டுல போயிரு, சாயங்காலம் சினிமா போன. கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன். திஷா திஷா இது சரியா சரியா, மானே தேனே மயிலே குயிலே என்று. திஷா திஷா இது சரியா சரியா குயிலே என்று. நீ உறங்கும் போது உளறல் கேட்டேன் அன்று. கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோய கண்டுபிடிச்சேன். Hey,
இந்த தேட்டர் பக்கம் வர வேண்டாம். உங்களால என் பொழப்பு கட்டிடும் போல இருக்க. இந்த ஒட்டிக்கிற காசு இந்த குடி போ. இந்த போ போல போ. டேய் போல மூஞ்சிய பாரு. டேய் வந்துட்டானுங்க மொட்டை போல. ஆலையில இருந்து என் ரைஸ் மில்ல வேலை பாக்குற பொண்ணுங்களா இளமையா அழகா கொழுகொழுன்னு இருக்கணும். அவசரப்படுத்தாது குடுமா ஐயா கையில கூட இதுதான் கை இருந்து செம்ப வாங்கிட்டு போல நல்லா இருக்கு எது சொம்பு இந்த யாரா பேரு கண்ணமா நல்லா இருக்கல விஷயத்துக்கு எப்படி ஐயோ நெருப்புப்பா எரிச்சிருவா நெருப்புனா தண்ணி ஊத்தி அணைச்சிட வேண்டியதானே நீ நடக்கிற கதையை பேசுறியா நீ ஏதாவது சாப்பியா இல்லையா ஏப்ப பண்ணா சொல்லு நான் அப்புறமா வரேன் பொண்ணுசாமி அந்த நெருப்புல குளிர் காயும் போது என்னை பத்தி கொஞ்சம் நினைச்சுக்க நான் சிகரெட்டே பத்த வைக்க முடியல நீ குளிர் காயணுங்கிற சரி சாப்பாடு போடுன்னு சொல்லிட்டேன்ல ராத்திரி வரேன் நல்ல வெட கோழியை ஒண்ணு பார்த்து அடிச்சு வை சொல்லிட்டேல கோழி வருவேன் கோழி மசாலா கோழி ஊருக்கு வரைக்கும் ஏற்ப பண்ணிடுறேன் முட்டை போட்ட கோழியா இருக்க எதை அடிக்க சூட்ல ஓடும் தெரியாதா உனக்காக நான் கூட்டி போறேன் எனக்காக நீ கூட்டிட்டு போயிருக்கியா வாயா பாலு இப்பதான் வர்றதேன் உனக்கு நேர கலவே கிடையாதா பசுவுக்கு பகலே போதுமியா இப்ப என்னால முடியாது ஒன்னு எவையா கேட்டான் விட்டா 30-40 தாங்கும் போல் இருக்க இங்க பாரு சோர்ந்து போய் கிடக்கு இதுவா சோர்ந்து போயிருக்கு இந்த சோர்வை போக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா என்ன இந்த நாத்த அடிக்குது என்ன கலக்கி குடுக்குற இங்கவா புரியுதா கேட்கவே முடியல எப்படி கேட்கும் இப்படி கட்டிக்கிட்டா இப்ப புரியுதா ஏயா அடிக்கிற நீதான் முன்னால இந்த விஷயத்தையும் பொட்டாட்டிக்கிற சொன்னியா Boo!
உனக்கு உன் பொண்டாட்டிக்கு என்னடா தகராறு? அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நீ என்னடா குடும்பம் பண்ண அவள? எனக்கு என் பொண்டாட்டிக்கு இது வரைக்கும் எந்த சண்டையும் வந்தது இல்லைங்க. ரைபிளுக்கு வேலைக்கு போனவ காலையில ஆகி வரலீங்க, இப்ப போறமாதான் பாக்குறீங்க. நீ இப்படி கேட்ட உண்மையை சொல்ல மாட்டேன். இந்த பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி சார், இவனை ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு போ. எப்படி உண்மை வர வரைக்கும் எனக்கு தெரியும். போட தள்ளு போ. கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அனுப்பியா போட. நம்ம செல்விக்கா இல்ல, அது வந்து கிணத்துல வந்து சத்து போயிடுச்சு. ஆமாக்கா, அவ புருஷன் தான் அவளை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. அது எப்படிக்கா அவன் கொலை பண்ணிருக்க முடியும்? நேத்து வரைக்கும் அவங்க சந்தோஷமா தானே இருந்தாங்க. செல்வி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ரைஸ் மில்ல என்னமோ நடந்திருக்கு. ஆமாக்கா, அந்த ரைஸ் மில் முதலாளி கூட அங்கதான் இருந்தான். அந்த இன்ஸ்பெக்டர் ரைஸ் மில்லுக்காரனுக்கு ரொம்ப வேண்டியவர். அதனாலதான் நாம ஏழைங்க, நமக்கு எதுக்குடா அவங்க பொல்லாப்பெல்லாம். இப்ப எப்படிக்கா இருக்க உடம்பு? என்ன டவுன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? இப்ப இந்த மருந்து வேற குடிச்சிருக்கேன், கொஞ்ச நேரம் கண்ணா சென்றா சரியா போயிடும். நீ சாப்பிடல, இந்த கடைக்கு போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு. நாளைக்கு நான் எப்படி எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவேன்? உனக்கு மீன் குழம்பும் சோறும் ஆக்கி போடுவேன், போய் சாப்பிடு. சரிக்கா. இந்த பஞ்சர் பாச கடை ஓட்ட வேற எவன் கடையா இருக்குது? 24 மணி நேரம் பிளைட் மாதிரி பறந்து அந்த சைக்கிள்ல படுக்க வச்சிருக்கியா பாவி. என்னடா சிரிக்கிறீங்க கத்மாலம்? இது பெண்டா, ஏக் பெண்டா, தோ பெண்டா, பூரா பெண்டு. ஐ கண்ணம்மா தொடாதே, முருகை அறுத்துற மாதிரி அறுத்துருவேன். உன் தம்பி என்ன வேலை செஞ்சுக்கிறான் பார். இதுக்காக என் தம்பியை கட்டி போடணுமா? அப்படி என்ன பெருசா என் தம்பி தப்பு பண்ணிட்டா? அவுத்து விடு. உன் தம்பி மேல கை வச்சு நம்ம கை எங்க படும் தெரியாது. உன் தம்பி என்ன காரியம் பண்ணான்? இது சாதாரண தைக்கில்ல, படுடா படுக்கும், நில்லுன்னா நிக்கும், மேல ஏறி உக்காந்தா அப்படியே பறக்கும். இப்ப ஏற்பட்ட சைக்கிள்ல உன் தம்பி அக்கு வேற ஆணி வேற பிச்சிட்டான். இந்த சைக்கிளோட விலை என்ன தெரியுமா? 999, அதாவது 1000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி. அரையோ சாம்பா கவர்தா டீக்கே. இந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ண என்ன செலவாகும் தெரியுமா? 99, அதாவது 99, 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி. அதை குடுத்துட்டு உன் தம்பியை தள்ளிக்கிட்டு போட்டாவுமா? அதுக்கு நான் எங்க போவேன்? எங்க போனாலும் போ, நமக்கு தேவை பைசா. பைசா குடுத்துட்டு தள்ளிக்கிட்டு போ. என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல, 10 ரூபாய் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தினசரி வேலை செஞ்சு கடன் அடைச்சிடுறேன். ஒரே ஒரு வேண்டிய புள்ள, நீ சொன்ன செய்வன் தெரியும். உன் தம்பி அழைச்சிட்டு போ. சல் கண்ணம்மா, டேக் பண்ணி தரா. ஆவோ ஜல்தியா கண்ணம்மா. திக்கா அச்சி லக்தி, நீதி பணத்தை திருப்பி கொடுக்கவே வேண்டாம். நீ மட்டும் சரின்னு சொன்னா அது அப்படியே கழிச்சிக்கலாம். புரியல? உன்கிட்ட குடுக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. சரியா? இந்த பாரியா, வார்த்தை அளந்து பேசு. இன்னொரு 2 நாளுக்குள்ள உன் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். இன்னைக்கு எங்க போய் சாப்பிடுவேன்? உன் முரட்டுத்தனத்துக்கு உன்னை எல்லாரும் வேலைக்கு வேணாம்னு சொல்றாங்க. நான் மட்டும் போய் தினமும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு உன் புண்ணியத்துல கையில கிடைச்ச துட்டு வாய் கெட்டாம போயிடுச்சு. நாளிலிருந்து காசு கொடுத்துட்டு அரிசி வாங்கிட்டு போறேன். உன்னை மறுநாள் கடன் கொடுத்தா எங்க அப்பா ஒரு படம் போயிட்டான். போப்போ, காரம் கேட்க வேண்டாம் சாகுராஜ்.
போச்சுடா உனக்கு. சம்பாதிக்கட்டா நான் இருக்கேனே, உனக்கு என்ன? நீ சொகுசா சைக்கிள் எடுத்துட்டு சுத்தலாம், அதை போட்டு உடைக்கலாம். நான் சாப்பாட்டுக்கு வச்சிருக்கிற காசு எடுத்து இப்படி தண்டத்துக்கு அழுதுட்டு பட்டினி கிடந்து நாளைக்கு வேலைக்கு போய் கொண்டாரு. ஊர்ல ஒஞ்சோட்டு பசங்களை பாத்தியா, அப்பா அத்தாவுக்கு எப்படி எல்லாம் ஒட்டாசையா இருக்காங்கன்னு. டேய், அப்பா அத்தா போனது எது ஒரு ஏதாச்சும் கஷ்டம் கொடுத்துருப்பேனா? பேர்பட்ட அக்காவுக்கு நீ என்னமா பேர் வாங்கி கொடுத்துருக்க? டேய், நான் சொல்றது உனக்கு ஏதாவது உரைக்குதா? உரைக்காது எருமா. எல்லாம் என் தலை எழுத்து. இன்னைக்கு துட்டு வந்தும் பட்டினு எழுதிருக்கு. எல்லாம் உன்னால வந்ததுதான். உருப்படாத கழுத, செய்யறதைய செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறத பாரு, ஊம கொட்டா மாதிரி. தானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சமைச்சு போடுவேன்னு நினைக்காத. நீ எங்க போயோ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. நீ பட்ட கடனை நீ தான் அடைக்கணும். இப்படியே விட்டா நீ உருப்படாம போயிடுவ. எனக்கு பாலு வேணும். என்கிட்ட வந்து என்ன பிரயோஜனம்? மாத்திட்டப்போ நானா? பின்ன என்னயா, தினம் தினம் நான் தான் பால் கறக்கறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ கறவன். யாராசா இல்ல கறவன். கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போக போது இதுல வராது. இதுலதான் வரும். மொத்தமா பால் கறந்து எல்லாம் வத்திருச்சா? உதச்சிருச்சு. இந்த மாட்டுகிட்ட பால் கறக்க போனேன், உதச்சிருச்சு. இதுல எப்படியா பால் வரும்? இன்னைக்கு என்ன லீவா? இது பசுமாடா இல்ல கால மாடு, நல்லா பாரு. ஆமா ஆமா, உனக்கு தூக்க கலக்கத்துல பசுமாடி அது கால மாடியதுன்னு வித்தியாசம் தெரியல. அப்ப நம்ம பசுமாடுங்க. ஆமா, நம்ம மாடி அந்த வேற எவனாவது ஓட்டிட்டு போயிட்டானா? மாட்டோட தெரியல, உன் பேர் என்ன? என் பேர கேக்குறீங்க? பாலுசாமி. எல்லாரும் பாலு பாலுன்னு கூப்பிடுவாங்க. சார் இப்படி அடிச்சுக்காதீங்க சார், மண்டை ஓடு நெடுஞ்சிர போகுது. அது எனக்கு தெரியா? அது ஏன் மண்டை? அது சரி, மாடு காண போகும்போது யாரும் வருவீங்க? நான் என் மண்டை. சரி, இது என்ன சார் குழப்பறீங்க? நானும் என் சம்சாரமும் இருந்தோம். ஐயோ, அடையாளத்தை சொல்லியா? சிகப்பா அழகா இருக்கும் சார், தங்க மாதிரி தக தகன்னு இருக்கு சார். கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வந்தது. கொழு கொழுன்னு இருக்கும். முன்னால ரெண்டு கொம்பு இருக்கும், வலது கொம்புல மச்சம் இருக்கும்.
நீங்க ஏன் சார் அழுகிறீங்க? உங்க வீட்டுல ஏதாவது மாடு கிடை காணாம போச்சா? ஐயோ பால்சாமி, நீ சொல்ற மாதிரி நான் கம்ப்ளைண்ட் ஏத்துனா என் வேலையும் போயிடும், உன் பசுவும் போயிடுங்க. அரே சைத்தான், வழக்கமா பொண்ணுங்க பின்னாடி போவ, இன்னைக்கு நம்ம பின்னாடி வர. உன் பின்னால எவன் வருவான்? கோழி பின்னால தான் வந்த. நம்ம கிட்ட கோழி இருந்தா மொப்பம் புடிச்சிருவே. போன வாரம் நம்ம வீட்டுல பிரியாணி துண்ணியா எப்படி இருந்தது? மறப்பனா, என் வீட்டு கோழியை திருடி எனக்கே பிரியாணி பண்ணி போட்டிய. அதை தின்னு விட்டு நான் கோழியை காணும்னு உரலாம் தேடி காடு முடலாம் தேனையா, கடைசியில உன் வீட்டுக்கு முன்னால என் கோழி ரெக்கை கடந்தது கண்டுபிடிச்சேன். ஆமா, இதே எங்க திருண்ண? சந்தையிலே. சந்தையில திருடிட்டியா? கூட்டமா இருக்குமே. அரு துடு குடுத்து வாங்கினேன். துடு குடுத்து வாங்கினியா? அப்ப சைக்கிள் கடை வித்துட்டியா? என்ன நினைச்சு நிக்கிறேன், இந்த பஞ்சர் பாஷா பத்தி உனக்கு தெரியாது. எங்கெங்க எப்பப்ப கேப் இருக்குதோ அங்கெல்லாம் சொல்தன் தட்டி பஞ்சர் போட்டு சம்பாதிப்பான். நம்ம வீட்டுக்கு பிரியாணி தரையா? நம்ம கேள்வி கேப்பான், நீ பதில் சொல்றான். ஓகே. கோழி முன்னாடி வருமா, முட்டை முன்னாடி வருமா? கோழி தான் முன்னால வரும். எப்படி? முட்டை தான் பின்னால வருது. வா வா வா, யா கலே யா கலே. என்ன அறிவி, என்ன அறிவி சொன்னேன். முட்டையில இருந்து கோழி வருமா, கோழியில இருந்து முட்டை வரும்? கோழியில இருந்தும் முட்டை வரும், முட்டையில இருந்தும் கோழி வரும். முட்டையில இருந்து குஞ்சு தான் வரும். குஞ்சு பெருசானா கோழி? நம்ம கிட்டே ஒரு குஞ்சு இருக்குது, பெருசாகட்டும். என்ன பண்ண போற? அறுத்துருவேன். கண்ணம்மா சரி கோரி பெரி பியாரி போடா போறையா, நாம இருக்கையா? கண்ணம்மா படா கண்ணு கண்ணம்மா, உன்னை காணாத கண் இல்லையே. பிரியாணி சொன்ன வரியா? அதெல்லாம் வேணாம். காயா? யோ, அதெல்லாம் ஒண்ணு வேணையா? உன் சைக்கிள் கடைக்கு போயிருந்த, நீ அங்க இல்ல. இந்தா உன் 10 ரூபா. துட்டு ஒண்ணு வேணாம், நீ கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் உன் பையன் வந்து கொடுத்துட்டு போயிட்டான். அரே உன் தம்பி இல்ல வேலு, இப்பதான் வந்து நீ குடுக்க வேண்டிய எல்லா துட்டையும் குடுத்துட்டு போயிட்டான். அதுல இந்த ரெண்டு தேவை வாங்கினே. திருடிட்டியா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பார், இதெல்லாம் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ ஏன் கடந்து துடிக்கிற? கடனை தான் அடிச்சுதான்ல, அப்புறம் என்ன உனக்கு? மரியாதையா சொல்லு. பார்வதி அக்கா வீட்ல பசுவ காணுமாமே, அத திருடி விட்டுப்டியா? நானும் அவ திருடினேன், அது கூப்பிட்டுச்சு, நான் போனேன், அது பின்னாலே வந்துருச்சு. அட பாவி, உனக்கு எப்படி அந்த திருட்டு புத்தி வந்துச்சு தெரியுமா? என் சந்தோஷத்தை பால் அடிச்சுட்டியே. மாரத்துக்கு பயந்து வாழற விட உங்க அக்கா. என் கூட பிறந்த உனக்கு எப்படி அந்த திருட்டு புத்தி வந்துச்சு? மாறு கிட்ட கழுத போட, அங்கிருந்து என் மூஞ்சில முடிக்காது. Bye.
வேலு பாத்தியா? வேலு பாத்தேன். எங்க? முருகர் கையில. முருகர் கையில. கண்ணம்மா வேலு பாத்தியா? கண்ணம்மா வேலு? கண்ணம்மாவ நான் அடிக்கடி பாக்குறேன் கனவுல. ஆனா வேலு தான் பார்க்க முடியல. போயாங்க. அரே சைத்தான்! நாய் வேஷம் போட்டா கொலைக்கு தானே பார்த்தேனோ. ஏகப்பட்ட அசிங்கமான கேஸ் பெண்டிங். இப்ப கூட பாரு. ஒரு பய ஒரு அக்க போறான கேஸ் கொடுத்துருக்கான். என்ன கேஸ்? பால்சாமின்னு ஒருத்தன் பசுமாட்ட காணமா. சட்டத்தை காக்க வேண்டிய போலீஸ் இப்ப மாடு மேய்க்கிற லெவலுக்கு வந்துருச்சு. அப்புறம் இந்த மாட்ட காணமில்ல அன்னையில இருந்து வேலுன்ற ஒரு பயல காணமா. வேலுவா? ஏய் அவன் நம்ம கண்ணம்மா தம்பிப்பா. கண்ணம்மா? எந்த கண்ணம்மா? அவளை உனக்கு கூட தெரியப்பா. நீ வந்தானே கூட தண்ணி கொடுத்தாலு. நான் கூட நெருப்புன்னு சொன்னேனே. இந்த சிகரெட்டை கூட பத்த வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னியே. ஆமாப்பா. பொன்னுசாமி ஒன்னும் கவலைப்படாத. அந்த நெருப்புல குளிர்தான் எடுத்துக்கு. இதான் சரியான நேரம். போலீஸ் பிடிச்சி
யோ மாணிக்கம் ஐயா நெல்ல வைக்க ரெண்டு மணி நேரம் ஆகும் போய் பாரிய இந்த பார்க்க அண்ணம்மா இந்த போலீஸ் பொல்லா போல எனக்கு வேணாம் என்னை விட்டுடு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க என் தம்பி அவங்க அடிக்கிற அடிய பார்த்தா ஹீரோ கொலையே நடுங்குது அந்த இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களுக்கு வேண்டியவர் தான் நீங்க சொன்ன அவர் நிச்சயமா கேட்பாரு கண்டிப்பா வருவா எப்பயுமே காத்திருந்து அனுபவிக்கிறது சுகமே தானமே கொடுக்காம புண்ணியத்தை வாங்கிட்டவண்ணா நீ என்னடா தானமும் கொடுத்துட்டு புண்ணியத்துக்காக காத்துட்டு இருக்க சொல்றிய என்ன நியாயம் அனுபவிக்கணும்
இந்த தம்பிக்கு என்னாச்சு? நீங்க எங்க போறோம்? எங்க போறதுன்னு தெரியல. அதான் இங்க உட்கார்ந்திருக்கோம். கம்சாமி, இவங்களை வண்டியில ஏத்து. என்ன தம்பி ரொம்ப ஓவரா குடிச்சிருக்காரு, நம்மள மாதிரி போல இருக்கு. நிதானமா குடிக்கணும், அப்பதான் நல்லது. என்ன மாதிரி இல்லாச்சு? மத்தவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு முன்னாடி நீ ஒழுங்கா குடிக்காம இரு. இவங்க நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம். இந்த கோயிலுக்கு பக்கத்துல வீடு இருக்கு பாரு, அதை சுத்தம் பண்ணி இவங்களை தங்க வை. அப்புறம் அந்த வைத்தியர் வர சொல்லி தம்பி கொஞ்சம் பார்க்க சொல்லு. இப்ப வைத்தியரை வர சொல்றேன், அப்புறம் வீட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றேன். நமக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். உன் பொண்ணு அள்ளிக்காக பாக்குறேன், இல்ல உன்ன. அட, நீங்க என்னங்க அள்ளி பேரு சொல்லி இருக்கிற போதையை கெடுத்துட்டீங்க? போங்க. இவன் பேரு பெருமாள், குடிச்சிருக்கானே தவிர உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். இந்த ஊர்ல உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இருக்காது. அதுவா பெருமாள் பொண்ணு அள்ளி? இத்தனை நாள் நான் கவனிச்சதே இல்ல. சிக்குமா? சிக்குண்ணே. ஆனா வேற ரூட்ல போனோம். என்ன ரூட்? பெருமாள் ரூட்ல. என்ன ரூட்? பெருமாள் தண்ணி வண்டி. அந்த வண்டியில ஏறிட்டீங்கன்னா புடிச்சிடலாம். Thank you.
பெருமாள் குரங்குக்கு எப்போது புள்ளிமான் பிறந்ததா கதை இருக்குதாயா? இல்லையே இருக்குது. இப்ப நான் பாத்தேனே, அது அவங்க அம்மா சாய். ஐயோ, அவங்க அம்மா பார்க்காம போயிட்டேனே. ஐயோ, கொஞ்சம் விட்டா நீ குடும்பத்துல குழப்பிடுவா. இதெல்லாம் எங்க பரம்பரை நிலம், எங்க அப்பன் பாட்டை சம்பாதிச்சு வச்சது. இத வித்து திங்காம 10-16 பெருக்கி வச்சிருக்கேன். ஆமா, வாங்க வாங்க. பறந்து கிடக்கிற இந்த வயல் வரப்பெல்லாம் உங்க சொந்தம். நீங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க. இந்த பூமி இருக்கு, இது மண்ணு இல்லம்மா, பொண்ணு. நல்ல மனசோட பாடுபடுங்க, இது நம்மன உங்களை கைவிடாது. பாத்தியா, கஷ்டப்பட்டு உழைங்கடா. வாங்கம்மா. எதுக்குமா இந்த புது துணி எல்லாம்? எங்களுக்கு எதுவே போதுமா? என் மக சரோஜா கல்யாணத்துல அவ அக்காவும் அண்ணனும் பழைய துணியா கட்டிட்டு இருக்கிறது, புது துணி கட்டிட்டு இருக்கவானா? அதுக்குதான் தபார் வேலை. என் மக கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் நீங்க ரெண்டு பேரும் தான் பாத்துக்கணும். சரிங்க ஐயா, எடுத்துக்கம்மா. போல வாழணும், அண்ணனும் தம்பியோ அடுக்கடுக்க வாழணும். என்ன பெருமாள், இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்க. தலைவர் பொண்ணு கல்யாணம் இல்ல, பெருமாள் பாட்டிலயும் இருப்பான், பாட்டிலயும் இருப்பான். ஆமா புஷ்பா, உனக்கு எப்ப கல்யாணம்? அது போய்யா, என் பொண்ணுக்குதான் வர தை மாச கல்யாணம். ஐயோ, உன் கல்யாணத்தை தான் கொண்டாட முடியல, உன் பொண்ணு கல்யாணத்தை கொண்டாடிடுவான். ஐயா தலைமுறைதான். அடே, பாயசத்தை ஒழுங்கா காசு தெரிதா? அப்பா, அது பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் சமையல், நல்லா செய்யணும் தெரிதா? நல்லா செய். இது எல்லாம் அறுத்து போடுங்க. அண்ணனும் தம்பியும் அடுக்கடுக்க வாழணும், மாமனும் மச்சனும் போல வாழணும். இச்சுக்கிட்டு ஓட போது எல்லாரும் பார்த்து சிரிக்க போறாங்க. ஏய்,
மைசூர் பாக்கு பல போல வாழனோ அண்ணனும் தம்பியும் போட்டுக்குமா என்ன மாதிரில நல்ல நாள் அதுவுமா பெருங்கழுத்தோட இருக்கலாமா எனக்கு எடுக்க மாதிரில நீ என் பொண்ணு மாதிரிதாமா உனக்கு போட்டு அழகு பார்க்க நான் நினைக்க கூடாதா கல்லு விளக்கமாரு அந்த வழியில வரும்போது குடிச்சிட்டு கிடந்தாரு பாவமா இருந்து தூக்கிட்டு வந்தா இவர் இந்த நிலைமையில பார்த்த அவனுக்கு பாவமா இல்ல எல்லாம் தினமும் பார்த்து பார்த்து பழகி போச்சு இவர் ஏன் எப்படி குடிக்கிறாரு அது என்னுடைய பிறப்புரிமை சந்தோஷமா இருந்தாலும் குடிப்பேன் சோகமா இருந்தாலும் குடிப்பேன் சரி நீ பாத்துக்க நான் வரேன் நெல்லு நெல்லு அம்மா உள்ள வீட்டுக்கு வந்திருக்குது ஒரு வாய் சாப்பிட்டு போன கேளுமா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க
காலங்காத்தால கண்ணீர் விட்டா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பெரிய குடும்பம், நம்ம வீட்டுல இருந்து மத்தவங்க பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன் அப்படி சொல்ற? ஏத்ராத்திரி சாப்பிட்டியா? ஃபுல்லா சாப்பிட்டுன. மாணிக்க மசால் வடை எல்லாம் கூட வாங்கி கொடுத்தான். அத கேக்கல, சோறு தின்னியான்னு கேட்டேன். பாதி ராத்திரில எழுப்பி நீ தானே எனக்கு சோறு போட்ட. சோறு ரொம்ப ருசியா இருந்தது தாயி. அது நம்ம வீட்டு சாப்பாடு இல்ல, நம்ம வீட்டு பரிதாபத்தை பார்த்து வேலு கொடுத்த சாப்பாடு. வேலு கொடுத்த சாப்பாடா? ஆமா, வேலு ரொம்ப நல்ல பையன். வெக்கமா இல்ல? சாப்பாட்டுக்கு வச்சு இந்த காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வீதியில விழுந்து கிடக்குறிய. செத்து போன எங்க அம்மா கூட போய் நீ சேர்ந்திருக்க வேண்டியதானே? உங்க அம்மா போன கையோட நானும் போய் சேராம இருந்ததுக்கு காரணமே நீதான். அவ கை குழந்தைய விட்டுட்டு போயிட்டா. அத மறக்க முடியாம தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அவ மட்டும் உயிரோட இருந்து உன்னை வளர்த்திருந்தா நான் எதை பத்தியும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். இந்த பழா போன குடிப்பழக்கத்துக்கு நான் ஆளா இருக்க மாட்டேன். எவா தாயி, நீ இப்ப ஹாட்டு விட்டுட்டு போயிட்ட. ஏதோ என்னால முடிஞ்சது வளர்த்து ஆளாக்கி இருக்கிற. இத கரை சேர்த்து விட்டுட்டுன்னா அப்புறம் நான் அக்கறைக்கு வந்துருவேன். என்ன பண்றது எல்லாம் என் செலவு. வெளியூர்ல இருந்து வந்த வேலு பைய அள்ளி கூட சுத்திட்டு இருக்கான். உங்க காதலுக்கு எதிரி ஆயிட்டான். வேலு பையலும் அள்ளி பொண்ணும் சேர்ந்து சுத்துறது பார்க்க சைக்கிள். அண்ணே, நேற்று கூட அவங்க ரெண்டு பேரும் அங்கங்க சைக்கிள் சுத்துறான் பார்த்தேன். இந்த மாதிரி குடிக்கிறதுனாலதான் அள்ளி உங்களை வெறுக்குதுண்ணே. இதாங்க மெத்தலையா கேட்ட ஐடியாடா. இனி குடி பழக்கத்தை விட்டுறான் பாரு. ஆமாண்ணே. வீட்டுல விட்டுட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய பேர் அந்த ராஸ்கோல் தட்டிக்கிட்டு போயிட்டான்டா. என்னன்ன, இனிமே எங்க இருந்தாலும் வாழ்க்கதானா? அவன் தான் சொன்ன எங்க இருந்தாலும் வாழ்க்கன்னு. எங்க இருந்தாலும் இனிமே நான் தான்டா வாழ்க. ஏண்டா அன்னைக்கு நம்ம முன்னாடி அவன் பலத்தை காட்டினான்ல, அந்த குடிகாரன் அப்படியே அழகா தூக்கினான்ல, தூக்கிட்டு போனான் அவனோட ரெண்டு கைகளையும். வேகமா நடந்து போனால அந்த ரெண்டு கால்களையும் உடைச்சிடுறேன்.
இருந்தா எங்க ஊர் பொண்ணு கூட சுத்தி நிற்பேன். ஒரு மகனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறதுதான் ஒரு தாயோட சந்தோஷமே இருக்கு, புரியுதா? ஆமாப்பா, உனக்கு ஒரு நல்லது பண்ணி பாக்காம அவ எப்படி கல்யாணம் பண்ணிப்பா? முதல்ல உனக்கு கல்யாணம் ஆட்டும், அப்புறமா அவ கல்யாணத்தை நாங்க பண்ணி வைக்கிறோம். வேலு, என்னாச்சு? சொல்லியா? உங்க அக்கா ஏதாவது சொல்லிச்சா? சொல்லியா? பெரிய ஏதாவது சொன்னாரா? என்ன சொன்னாரு?
எல்லாத்தையும் மறந்துடு. நாளைக்கு காலையில எல்லாரும் வந்து பொண்ணு பாக்குற வரைக்கும் நாளைக்கு உங்க அப்பாவை வீட்டுல எடுத்து சொல்லு. ஐயோ, காலையில எங்க அப்பா குடிக்க போயிடுவார? தெரியும், நாளைக்கு ஒரு நாளாவது அவர் பிடிச்சவே இல்லைன்னா அவ்வளவுதான். கடை திறந்திருப்பானே, கூட்டாளி வேற வந்து காத்துக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே. அம்மா அம்மா, வாமா வாமா வாமா. மாமா அம்மா, கையில காசு இருந்தா குடுமா, கடை திறந்திருப்பான். நான் போய் என் தொழில ஆரம்பிச்சுக்கிறமா. காசு கிடையாது, நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கப்பா, நானே செஞ்சு தரேன். உங்களுக்கு கொல்கட்டை பிடிக்குமா? இந்த கட்டைய பத்தி சட்டையே பண்ண மாட்டேன். இன்னைக்கு என்ன கொழுக்கட்டை அது இதுன்னு ரொம்ப அக்கறையா கேக்குற. சொல்லுங்கப்பா, கொழுக்கட்டை வேணுமா, பணியாரம் வேணுமா, பால் பாயாசம் வேணுமா? வீட்டுல பால் இருக்கு, நீங்க போய் அரிசி வாங்கிட்டு வாங்க. நான் போய் அரிசி வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே? காசு இருந்தா கூட, காசு இருந்தா கூட மலிவு விலை பாக்கெட்ல போட்டு விக்கிறேன் அரிசி. நான் போய் வாங்கிட்டு வரேன், காசு கூட காசு. அப்பா நீங்க போய் பால் காய்ச்சுங்க, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன். நான் போய் பால் காய்ச்சறதா? எமாடி, நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன், நீ போய் பால் காய்ச்சு. அப்பா நான் போய் அரிசி வாங்கிட்டு வரேன், நீங்க போய் பால் காய்ச்சுங்கப்பா. ஏமா ஏமா அம்மா, நீ சொல்றது நியாயமா? நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேமா. வேணாமா அம்மா, நான் சொல்றது கேளுமா? வேணாமா, ஐயோ விட்டுருமா? வேணாமா உட்காருமா? இந்தாங்க கரடி. என்னமா பண்ணணும்? போட்டு அதை கிண்டிக்கிட்டே இருங்க. எழுந்திருக்கே கூடாது. பால் கிண்டுறத விட்டுங்க, அப்புறம் பால் திரிஞ்சியே போயிடும், கிண்டுங்க. அப்பா அவங்க வந்திருக்காங்க, சீக்கிரம் போங்கப்பா. யாருமா? அவங்கப்பா. பெருமாள் இருக்கானா? இத வரையா, நீக்கண்டு நீக்கண்டு. அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி, நீங்கெல்லாம் பெரியவங்க, இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்து நிப்பேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உன் வீட்டுக்கு நாங்க தான் வரணும். அப்படியா? உட்கார் உட்கார் கண்ணம்மா, நீ உட்கார். என்ன அது, எங்கயோ போற மாதிரி உட்காந்துட்டு? சரியா உட்காரியா, வாக்கியம் விஷயத்த சொல்லு. நம்ம கண்ணம்மா அவட தம்பி இல்ல? என்னங்க ஆச்சு? வயசுக்கு வந்துட்டான். வயசுக்கு வந்துட்டானா? கல்யாண வயசுக்கு வந்துட்டான்னு சொன்ன. ஓஹோ, வேலைக்கு சாப்பிடறது இல்ல, சிலையா உட்காந்து நிலைய பாக்குறா. சீக்கிரமா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். பண்ணிடுவா? ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா சொல்ல, நல்ல குணவதியா இருக்கணும், நல்ல அழகா இருக்கணும். என்ன கண்ணம்மா, நான் சொல்றது சரிதானே? நல்ல பொண்ணா? நல்ல பொண்ணுனா இந்த நாகப்பன் பொண்ணு நல்லம்மா? பேருதான் நல்லம்மா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணே இல்ல. அப்படியா சொல்றீங்க? ஐயோ, இந்த நம்ம குண்டு கணேசன் பொண்ணு குணக்கட்டவளாச்சே. ஓஹோ,
இந்த கோடி வீட்டு வீரப்பம் பொண்ணு நல்ல மூக்கு முழியமா லட்சணமா இருக்கு. இப்ப அவ வாய் வெறுமா இருக்கா, போன தை மாசம் தான் கல்யாணம் ஆச்சு. அப்படியா? அப்பனா நல்ல பொண்ணு இந்த ஊர்ல கிடைக்காது, நாம வெளியூர்ல தான் பாக்கணும். அட போய் வீட்டுக்குள்ள பொண்ண வச்சுட்டு வெளியூர்ல போய் பொண்ண தேட சொல்றான். வீட்டுக்குள்ள பொண்ணா? வீட்டுக்குள்ள ஏமாக அள்ளி தானே இருக்கு. அள்ளிதான் பொண்ணு. அள்ளியா? உங்க மக அள்ளியட்டா, என் தம்பி வேலூருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். ஏமாக அள்ளிக்கு கல்யாணமா? ஐயா, நீங்க எல்லாருமா சேர்ந்து என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டதுக்கு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எடுத்துக்கொடு. அல்லி, ஆமா, பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வா. உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போதும். இதுவரைக்கும் எனக்கு மகளா இருந்த, இனிமே மருமகளா வரப்போறேன். அப்புறம் வள்ளுவரை பார்த்து ஒரு நல்ல நாளை குறிச்சு சொல்லி அனுப்புறேன் பெருமாள். கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடுவோம். ஆகட்ட. பரம்பெருமாள் வாங்கய்யா, வாங்கம்மா, நல்லா இருக்கணும். ஏய் ஏய் பெருமாளே, டேய், என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, இனிமே என்ன தண்ணி அடிக்க கூப்பிடாத, நானும் வரமாட்டேன். போடா. என்ன இப்படி மாறி போட்டேன்? போடா. அம்மாடி, இனிமே அப்பா தண்ணி அடிக்க மாட்டேன். ஓ மேல சத்தியமா சொல்றேன், இனிமே தண்ணி அடிக்க மாட்டேன். எத்தனை வருஷம், எவ்வளவு கஷ்டம், இனிமே நம்மளை தொடர்ந்து வந்த எல்லா கஷ்டமும் கலைஞ்சு போயிடும். உனக்கும் அள்ளிக்கும் கல்யாணம் ஆயிட்டா, அதுக்கு பிறகு நாம நல்லதைத்தான் பார்க்க போறோம். ஆமாக்கா, நீ வேலைக்கு போக வேண்டாம், அள்ளியே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு வா. வீட்டுல காட்டுல இத பாரு, அள்ளி வேலைக்கு போக வேண்டா, அவ சின்ன பொண்ணு. ஆமா, கிராமத்துல பிறந்துட்டு அதுவும் ஒருத்தனுக்கு வாழ்க்கைப்பட்ட பிறகு வீட்டுல சும்மா உட்காந்து பால் பாயாசமா சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? அள்ளிதான் வேலைக்கு போவா, உன்னை நான் வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுவேன். என்ன முடமாக்கி போடுறதுல உனக்கு அப்படி என்னடா ஆசை? அள்ளி பூ போல பொண்ணுடா, பாவண்டா அவ. அவளுக்கு பாவம் படிதான் இல்ல, நான் பாத்துக்கிடுவேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. எப்பா, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள உரிமை கொண்டாடுதியா? இத பாரு வேலு, என் உடம்புல ஒரு சொத்து ரத்தம் இருக்கிற வரைக்கும் என்னால உழைக்க முடியும். நான் தான் வேலைக்கு போவேன், நீ அள்ளி சந்தோஷமா இருக்க போறீங்க. இடுப்புல தூக்கிட்டு வரும்போது உன் மூத்த மக அத்தை என்னையும் தூக்குன்னு அழுது அடம் பிடிக்க போற, எனக்குவே சந்தோஷமா இருக்குடா.
என்னடி யோசிக்கிற? ஏண்டி என்கிட்ட தப்பிச்சிடலான்னு பாக்குறிய? நீ எங்க ஓடினாலும் சரி என் கடனை வசூலிக்காம விடவே மாட்டேன். தண்ணிய கூடு, தொண்டைய ஈரம் பண்ணாத வார்த்தையே வரும். நம்ம பொன்னுசாமிய பொன்னுசாமிய பொன்மணி கிராமத்துல கொலை பண்ணாங்க சார். தேடி போனவர் திரும்ப வரவே இல்லை சார். நாயங்களை கண்டுபிடிச்சு என்ன செய்ய பாரு. வேலை எங்க இருக்கான்னு
மரியாதையா சொல்லிடு. சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. உனக்கு தெரியலனா எனக்கு தெரியாம போயிடுமா? அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்காம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். எவனாவது வேலுவை காப்பாத்தணும்னு மறைச்சு வச்சிருந்தீங்க, இதே சொல்லிடுறாங்க. அப்படி ஒரு நல்லெண்ணம் இருந்தது, உடனே மாத்திட்டீங்க. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன்னை என் கண்ணு போல காப்பாத்தினேன். உனக்காகத்தான் நான் ஊரை விட்டே ஓடி வந்தேன். ஆனா இது நம்ம பின்னாடியே துரத்துட்டு வருது. நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைச்சேன், ஆனா அது வந்த வேகத்திலேயே ஓடி போயிடும் போல இருக்கு. எங்க போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. நீ அழாதக்கா, ஆண்டவன் நமக்கு அழந்தது அவ்வளவுதானா? அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம். நீ திங்காம தூங்காம என்னை காப்பாத்தின, நான் உனக்கு என்ன கைமாறு செய்த? என் உயிரை கொடுத்தாவது உன் மானத்தையும் மரியாதையும் காப்பாத்துவேன். மக்க பெரியவர் போய் பார்ப்போம். அண்ணன் வீட்டுக்கு போ, உனக்கு அதான் பாதுகாப்பா இருக்கும். நான் போய் பெரியவரை பாக்குறேன். வேலு இங்க வந்தது மாணிக்கம் பார்த்தா சொன்னா சார். சார் உள்ள யாருமே இல்ல, அதான் பூட்டி வச்சிருக்க. நிஜமா சார் போய் சொல்றா சார். ஏண்டா கொலை பண்ண? எவன் இல்ல எங்க அக்கா மேல கை வைக்க நினைக்கிறானோ அவனெல்லாம் கொலை பண்ணுவேன். வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களோட மானத்தை காப்பாத்துறது விட ஒரு ஆம்பளைக்கு என்ன வேலை? அட, பொம்பளை மானத்தை காப்பாத்துற ஆம்பளை ஆயிட்டிய? சுண்டலி மாதிரி இருந்த பய சீரி பயிர
இந்த போய் தத்தாது உன் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். நீயும் தம்பியும் இந்த ஊரை விட்டே போயிடலாம். அப்புறம் நான் குறுக்க இருக்க மாட்டேன்.